பிக் பாஸில் இன்றைக்கி எபிசோட்கான தேர்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லாகவே இவங்க அரசியல் டாஸ்க் தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத செகண்ட் ப்ரோமோலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த தேர்ட் ப்ரோமோவில் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் அதாவது அரசியல் சம்மந்தமாக ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கான டாஸ்க் லெட்டர் வந்து அமீர் தான் படிக்கிறாரு. வெள்ளை கார்டன் ஏரியாவில் கொடிகள் நடுறதுக்கு ரெண்டு தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே ஒரு மூணு டீமாக பிரிகிறாங்க இல்லைங்களா, அதில் வந்து எந்த ரெண்டு நபர்கள் வந்து அவங்களோட கட்சி கொடியை வந்து அதில் நடுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டே வருவாங்களாம். கடைசியில் எந்த டீமோட பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அவங்க வந்து இந்த போட்டியில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்படுவாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கு தான் வந்து அமீர் படிக்கிறாரு. மொத்தம் மூணு பேர் போட்டி போடுறாங்க, ஆனால் ரெண்டு தளம் தான் இருக்குது. ஸோ ரெண்டு கொடியை மட்டும் தான் நட முடியும், இன்னொரு ஆள் வந்து அவுட் ஆகிடுவாங்க. இதனால ஒரு கடும் போட்டி ஏற்படுது. அந்த வகையில் இந்த ப்ரோமோ முடியும் போது இந்த போட்டியில் பாவனி, அண்ணாச்சி, அப்புறம் தாமரை இவங்க மூணு பேரும் மோதிர மாதிரியும், இவங்க மூணு பேரும் அவங்களோட கொடியை வந்து அந்த குச்சியில் நடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அண்ணாச்சிக்கு தாமரை கடையில் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது. தாமரை எடுத்துகிட்டு போகிற குச்சியை வந்து அண்ணாச்சி கையிலேருந்து பிடுங்குற மாதிரியும் ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரியும் சில விஷயங்களை காமிச்சிருக்காங்க. இது வந்து அரசியல் டாஸ்க் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பிம்பம் டாஸ்க் பண்ண மாதிரி வாயால் பேச விட்டு சண்டையை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் மாதிரி பல விஷயங்களை கொடுக்குறாங்க. இது மூலயமா வீட்டுக்குள்ளே என்ன முதலான தள்ளுமுள்ள ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி வருண், நிருப் அப்புறம் அமீர் இவங்க மூணு பேருமே வந்து கொடி நட வரும்போது வருணும் நிருப்பும் கொடி நட்டுறாங்க, அமீர் வந்து அவுட் ஆயிடுறாரு. ஸோ இது மூலயமா ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற நமக்கு தெரியுது. பிரியங்காவை கண்டிப்பாக டார்கெட் வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியுது. நிருப், ராஜு, தாமரை, சிபி இவங்களாம் ஒரு டீமாகவும், அமீர், பிரியங்கா, அபிநய், பாவனி இவங்க ஒரு டீமாகவும், அடுத்ததாக சஞ்சீவ், அக்ஷரா, அண்ணாச்சி, வருண் இவங்க ஒரு டீமாகவும் பிரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சஞ்சீவ், வருண், அக்ஷரா அப்புறம் அண்ணாச்சி இவங்கெல்லாம் வந்து சஞ்சீவ் தலைவராக இருக்கிற மாதிரியும், மற்றவங்களாம் ஓட் கேட்டு கேம்பெயின் பண்ணுற மாதிரியும் சில விஷயங்களை பார்க்க முடியுது. அது சமமாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க கட்சியோட பேர் என்பிபி அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கட்சிக்கு ஏற்ற மாதிரி கேம்பெயின் பண்ணிட்டு வர மாதிரியும், இதுக்காக நீங்கள் சஞ்சீவுக்கு ஓட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க கேம்பெயின் பண்ணி வந்துட்டு இதை பார்த்துட்டு ராஜு வந்து மற்றவங்கள்ட்ட பயங்கரமாக கலாச்சி விடுறாரு. இந்த கட்சியை பார்க்கும்போது ஸ்கூலுக்கு போகிற ரெண்டு பேர், முதியோர் இல்லத்துக்கு போகக்கூடிய ரெண்டு பேர் வந்து இவங்க கட்சி ஆரம்பிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்காரு. ஸோ இது வந்து ஒரு அரசியல் டாஸ்க் அப்படிங்கிறதால ஒரு பக்கம் கொடி நடுற மாதிரி சில விஷயங்கள் டாஸ்க்காக பண்ணிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த அன்சீன் ப்ரோமோவில் ஒரு பக்கம் கேம்பெயின் பண்ணுற மாதிரியும், இன்னொரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரியும், போராட்டம் பண்ணுற மாதிரியும் பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு பேச்சு திறமை மூலயமா மற்றவங்களை டார்கெட் பண்ணி பேசும்போதோ இல்லை எதிரணியை டார்கெட் பண்ணி பேசும்போதோ அவங்க மனசு வந்து ஹர்ட் ஆகும், அது மூலயமா பல பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதுக்காக இந்த டாஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி என்ன விதமான பிரச்சனைகள் ஆரம்பிக்க போது யார் யார்கிட்ட கொளுத்தி போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கண்டென்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.